யாரா நீ? உங்கள்கிட்ட ஐடி கார்டு இருக்கா? உன்னையெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. கீழே இறங்கடா. இறங்குறியா இல்லையாடா? இப்படியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஜல்லிக்கட்டு வீடியோ எடுக்க போன இடங்களில் நம்மளால் இறக்கி விட்டுருக்காங்க. என்னை மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்களை வந்துட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கீழே இறக்கி விட்டுருக்காங்க. இதனால் வந்துட்டு ஏகப்பட்ட இடங்களில் நடந்த ஜல்லிக்கட்டு வீடியோஸ் நிறைய பேர்த்துக்கு போய் சேராமலே போயிடுச்சு. அது என்ன சொல்கிறது, சுத்தமாகவே வந்துட்டு அந்த ஊருக்கு எவிடென்ஸே இல்லாத மாதிரி ஆச்சு. அந்த ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த மாதிரி எந்த விதமான எவிடென்ஸும் அந்த ஊருக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு பேர் தான், ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய விழா கமிட்டி அப்புறம் வரக்கூடிய பார்வையாளர்கள். ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய விழா கமிட்டியை பற்றி சொல்லிடுறேன். ரொம்பலாம் நீங்கள் பண்ண வேணாம். எப்போவும் போல் பேரிகார்டு நீங்கள் அமைக்கும்போது இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ஸ்டேஜ் நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேரிகார்டு அமைக்கிறவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. அதில் ஒரு சைடு ப்ரெஸ்ஸுக்கும் ஒரு சைடு வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் நீங்கள் கொடுத்துட்டாவே போதுமானது. ப்ளஸ் வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடிய நபர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் அந்த இடத்துல ஒரு வாலண்டியர்ஸை நிப்பாட்டி நீங்கள் எடுக்க விட்டீங்க அப்படின்னா வந்துடக்கூடிய ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் வந்துட்டு ஃபுல்லாகவே அதை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ஸ்டேஜில் கண்டுக்காமல் வர்றதுனால ஏகப்பட்ட பேர் ஏறிக்கிட்டு அமுக்கிறதுனால கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாங்க ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் எல்லாம். ஏன்னா முடியாத அளவுக்கு, ஏன்னா காலைல 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வந்து அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது, பசி உசுர எடுத்துரும். அந்த சூழ்நிலையும் அவன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போதைக்கு பார்வையாளர்கள் ஏறி அமுக்கும்போது போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறான். இதனால தான் வந்துட்டு ஏகப்பட்ட இடங்களில் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு எடுக்க முடியாமல் போயிடுது. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கூட கிளியராக சொல்கிறேன். சரி, ரைட்டுங்க, இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 55 ஊர் வந்துட்டு நான் ஜல்லிக்கட்டு வீடியோஸ் எடுத்திருக்கேன். அது எந்தெந்த ஊர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் டிஸ்பிளேயும் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்தந்த ஊரோட லிங்க்கும் கொடுத்து வைக்கிறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் காளைகள் அல்லது நீங்கள் மாடு பிடிச்சது வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நான் இப்போ டிஸ்பிளேயில் காட்டுறது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, வீடியோவில் பார்த்துட்டீங்களா, இதே மாதிரி உங்கள் மாடு இந்த டைமிங்கில் இந்த நிமிஷத்தில் வந்திருக்குது அப்படிங்கிறத மாடு முகம் தெரியறது மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. நான் டைமிங்கு அது எந்த ஊர் வாடி அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி வீடியோ அனுப்புகிறேன். எல்லா மாட்டு உரிமையாளர்களுக்கும் வீடியோ போய் சேரணும் அப்படின்ட்டு தான் நான் சேனலே ஆரம்பித்தேன். அதுக்கு இந்த வருஷம் ஒரு 55 ஊர் எடுக்க முடிஞ்சு. முடிஞ்சளவு வந்திருக்கக்கூடிய காளைகளை கவர் பண்ணியிருக்கேன். ஒரு சில காளைகள் மிஸ் ஆகிடுக்கும், தயவு செஞ்சு மிஸ் ஆன காளைகள் நபர்கள் கோச்சுக்க வேணாம். அடுத்த முறை ஒருவேளை உங்கள் காலை வரக்கூடிய வாடிக்கு நான் வந்தேன்னா நல்லபடியாக எடுத்துறேன். அடுத்த வருஷம் என்னோடய சூழ்நிலை உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. நல்லா இருந்தேன் நல்லா இருக்குங்க பட்சத்தில் கண்டிப்பாக வாடிகளுக்கு வர்றேன். வீடியோ எடுத்து இதே மாதிரி எல்லா உரிமையாளர்களுக்கும் பிடியாளர்களுக்கும் போய் சேர்றது மாதிரி கண்டிப்பாக நான் பதிவு கொடுக்குறேன் நம்ம சேனலில். தமிழ் ட்ரெண்டிங் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவில் நன்றி.